السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிமார்கள் உட்பட எந்த மனிதராக இருந்தாலும் அவர்கள் சுயமாக அற்புதங்கள் செய்ய இயலாது என்பதையும், நபிமார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் நாடும் பொழுது அனுமதிக்கும் போது சில அற்புதங்களை செய்ய முடியும் என்பதையும், மற்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் எல்லா மனிதர்களை போன்றவர்களாகத்தான் இருந்துள்ளார்கள் என்பதையும் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த ஒரு இறை தூதராக இருந்தும், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமானவராக இருந்தும், அவர்கள் விரும்பியதையெல்லாம் அல்லாஹ் செய்து கொடுக்கலை, அவங்க கோரிக்கையெல்லாம் எல்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவங்களுடைய தாயாருடைய விஷயம், அவங்க பெரிய தகப்பனாருடைய விஷயத்தை எல்லாம் எடுத்துக்காட்டி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் மக்காவில் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை சஅத் இப்னு அபி வக்காஸ் என்கிற ஒரு சஹாபி சொல்கிறார். இவர் வந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நாலஞ்சு பேரில் ஒரு முக்கியமான ஒரு ஆள், சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட பத்து நபித்தோழர்களில் இவர் ஒரு ஆள். இவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு ஆறு பேர் இருந்தோம் ரசூலுல்லாஹோட. அப்போ தான் மக்கள் தொகை கம்மி, இஸ்லாத்தை ஏற்றவங்க ரொம்ப குறைவு. அந்த நேரத்தில் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சித்தத்து நஃபரின் ஒரு ஆறு நபர்கள் இருந்தோம். அப்போ முஷரிக்கள் இணை கற்பிக்கிறவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்கிறாங்க, நீ ஒரு கொள்கையை சொல்கிற, அதை சொல்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த தாழ்ந்த நிலையில் உள்ள இந்த ஆறு பேர் இருக்காங்கல்ல, இந்த தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களும் நாங்களும் ஒரு சபையில் அமர முடியாது, நாங்கள் எங்களுடைய உயர்வை எங்களுடைய தகுதியை நீ ஒப்புக்கொண்டாயானால் நாங்கள் உன்னுடைய கருத்துக்களை செவியேற்க தயாராக இருக்கிறோம் என்று பேசுகிறார்கள். எப்படி கேட்குறாங்க, உத்ரூத் ஹாவுலாய், இவங்கள விரட்டி விடுங்க, யாரை, உங்களோட இப்போ ஆறு பேர் தான் இப்போ இருக்கிறாங்க, இந்த ஆறு பேரை விரட்டி விட்டுருங்க, லா இஜ்தரிவுன் அலைனா, எங்கள் மீது அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து விடக்கூடாது, அவங்க வந்து மட்டமானவர்களாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம், அவங்க மேலானவர்கள் என்ற எண்ணம் வந்துடக்கூடாது என்று ஒரு முறையிடுறாங்க. அப்போ அந்த ஆறு பேர் யார் என்று கேட்டால், அவரே சொல்கிறார், ஆறு பேர் யார் என்று கேட்டால், சாதாகிய நான் ஒரு ஆள், இப்னு மசூத் ஒரு ஆள், ஹுதைல் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு ஆள், பேரை சொல்லலை, பிலால் ரலியல்லாஹு அவர் ஒரு ஆள், மேலும் இரண்டு பேர், அவங்க பேரை நான் குறிப்பிடவில்லை என்று அவரே சொல்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ், அவர் பிலால், சஅத், இந்த மாதிரி ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க. அப்போ இதை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆர்வம், என்ன ஆர்வம்னு கேட்டால், இவங்க இஸ்லாத்துக்கு வர்றங்கிறாங்களே, நம்ம கருத்தை செவியேற்கிறோன்னு சொல்கிறாங்களே, அதை வச்சு அவங்கள வென்றெடுத்துடலாமே என்று நினைத்து கொண்டு, அவங்களையும் இவங்களையும் ஒன்று சேர விடாமல் இவங்களை அனுப்பி விட்டுடலாம்னு மனசில் அவங்களுக்கு தோன்றிச்சு. ரசூல்லா மனசில் என்ன தோன்றி விட்டது, இவங்க வந்து கேட்குறாங்க, இவங்க ஆறு பேரையும் விரட்டி விட்டேன்னு சொன்னால், இந்த ஆறு பேர் மட்டும் இல்லை, இன்னும் பலரை தாழ்ந்த நிலையில் கருதப்பட்டவர்களை நீ விரட்டி அடித்து விட்டு இருந்தால் அந்த சபைக்கு நாங்கள் வருவோம், வந்தால் அந்த செய்திகளை சொல்லலாம், அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு நினைப்பில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இது இஸ்லாத்துக்கும் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்குமே, எதுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வைக்கணும், அவங்க வரும்போது நீங்கள் வராதிங்க, நீங்கள் வரும்போது அவங்க வராதிங்கன்னு அப்படி செய்யலாமேனு உங்கள் மனசில் நினைச்சு நான் சொல்லல அப்படி அப்படின்னு சாது சாது சொல்கிறார். வக்காஃபி நஃப்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹு ஐயா, ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நாடிய மாதிரியான ஒரு கருத்து அவங்க உள்ளத்துலையும் உருவாகி விட்டது, அந்த கருத்து உருவானது இந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறார். அப்போ இதை சொன்ன உடனே அல்லாட்டிலேருந்து ஒரு கண்டித்து ஒரு வசனம் வருது, ஃபான்சல்லாஹ் ஹசவஜல்ல ஒலா தத்துருதில்லதீன, ஒலா தத்துருதில்லதீன என்று சொல்லக்கூடிய அதாவது ஆறாவது சூறாவில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம், இந்த வசனத்தை அல்லாஹ் அப்போது இறக்கினான். வசனம் இறங்குது, எதுக்கு இறங்குனுச்சுங்கிற சம்பவத்தை அவர் சொல்கிறார். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்று இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுது அதை பார்த்தாலும் உங்களுக்கு விளைக்கிறோம்.
அந்த வசனத்துடைய அர்த்தத்தை பார்த்தாலேயே இந்த சாதுன அபிவக்கா சொன்னார்ல, ரசூலுடைய மனசில் ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னு அதை சொல்கிற மாதிரி இந்த வசனம் இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஒலா தத்துரு தில்லதீன எதுவும் ரப்பகம் பில் கதாத்தி உள்ள ஷி, காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களை நீ விரட்டி விடாதே. இவங்க சூழலை கேட்டுக்கிட்டு அவங்கள விரட்டிடாதே. இவரு இதுன வஜிகூ, அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவங்க காலையிலையும் மாலையிலும் அல்லாட்டை பிரார்த்தனை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு காலையிலையும் மாலையிலையும் அல்லாட்டை துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்த மக்களை விரட்டி விட்டு வரக்கூடியவனுக்காக என்ன செய்யக்கூடாது, விளையக்கூடாது என்பதற்காக அப்படி நீ விரட்டி விட்டு விடாதே. ஒமா மின் மா அலைக்கு மின் ஹிசாபிகி மின் செய்யின், அவர்களை பற்றிய விசாரணை உனக்கு கிடையாது. ஒமா மின் ஹிசாபிக்கு அழகி மின் செய்யின், உன்னை பற்றிய விசாரணை அவங்கள்ட்ட செய்யப்படாது. அதனால் அவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களை விரட்டாமல் வச்சுக்க. அப்படி விரட்டினால் ஃபோ தத்ருதகும், அவங்கள நீ விரட்டி விட்டாயானால், இவங்களுடைய கோரிக்கையை ஏற்று விரட்டி விட்டாயானால், இப்போ தக்குன மினல் லாலிமீன், நீ அநியாயக்காரனாக ஆகிவிடுவாய் அப்படின்னு அல்லாஹ் வந்து எச்சரிக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி லேசாக கொஞ்சம் அவங்க சொல்ல கேட்கலாமே அப்படி நினைக்கிறாங்க. நினைக்காட்டி இந்த வசனம் வந்திருக்கு தேவையில்லை, நீ வந்து இப்படி இறங்க இப்படி அவங்கள விரட்டி விட்டு இவங்களை சேர்த்துக்கிறாது அநியாயக்காரனாக போயிடுவேன் அப்படின்னு சொல்வதில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்கன்னா, எதுக்கான தாழ்த்துவதற்கு இல்லை, இவங்கள தாழ்த்தி அவங்கள ஒசத்துறது கிடையாது. மக்கள்கிட்ட செய்தி போகணும், இவங்க இருக்கிறதுனால கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இல்லாத ஒரு சபையாக இருந்தால் கேட்பாங்க, நாலு பேர் கேட்டேன்னா ரெண்டு பேர் வருவான். அந்த ஒரு நோக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு இணக்கமான ஒரு நிலைமையை வந்து அந்த முகபாவத்தை வச்சு அறியலாம். அவர் அறிஞ்சிருக்கிறார் முகபாவத்தை வச்சு, இவர் ரசூல்லா மனசில் என்னமோ ஏற்பட்டு விட்டது அப்படி நாங்கள் நினைக்கும் பொழுது அல்லாட்டிருந்த கட்டளை வந்து விட்டது என்று அவர் சொல்கிறார். அப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு முடிவு எடுத்தாலும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நல்ல நோக்கத்தில் எடுக்கிறீங்க, ஒரு நாலு பேர் வந்தானே ரெண்டு பேர் கேட்கத்தானே செய்யுமா, இஸ்லாமிய வளர்ச்சிக்கு நல்லது தானேன்னு சொல்லி நினச்சாங்கல்ல. அது தவறு. நான் ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கேன், இஸ்லாத்தில் என்ன நிலைப்பாடுனா, யார் ஏற்கனவே வந்து விட்டார்களோ அவங்க தான் நமக்கு வேணும். ஒருத்தன் வருவான் என்பதற்காக வேண்டி ஏற்கனவே உறுதியாக உள்ள மக்களை விரட்டக்கூடாது என்கிறது தான் அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு. அந்த ஏற்றத்தால் ஒழிக்கிறதான் இஸ்லாம் வந்ததை. இஸ்லாம் வந்தது எதுக்காக வேண்டி, அவன் ஒசந்தவன் இவன் தாழ்ந்தவன், அவன் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன், நான் இருக்கிற இடத்துக்கு அவன் வரமாட்டேங்கிறதான் பிரச்சனையே. அதனால தான் உங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் இப்படி வளைஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான், இதை கண்டிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவங்க வளைஞ்சு கொடுக்க நினைச்சதுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருந்தாலும், வேறு அந்த உயர்வு தாழ்வை ஏற்றுக்கொண்டு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எதுக்கு நினச்சிருப்பாங்கன்னா, கொஞ்சம் பேர் வருவாங்களே கேட்கறதுக்காக ஆள் வந்தால் தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நினைத்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ் கண்டிக்கிறானே என்று சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது? அல்லாஹ்வுடைய அந்த நிலைப்பாட்டில் வந்து ரசூல்லாவாக இருந்தால் கூட, எந்த ஒரு நோக்கத்துக்காக இருந்தால் கூட அவங்களாம் வளைஞ்சிட முடியாது. அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்டால், எல்லோரும் சமங்கிறது தான். அதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் மேலானவன் என்பது தான், இதுதான் இஸ்லாத்தை தக்வா உள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் எப்படி அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இவங்க நீங்கள் போயிருக்க அவங்க இருக்கட்டும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அந்த கருத்துப்பட இந்த வசனத்தை வந்து அல்லாஹ் இறக்குகிறான். அதே மாதிரி இதே கருத்துப்பட 18வது சூராவில் 28வது வசனத்துலேயும் இந்த கருத்துப்பட வேறு ஒரு சம்பவத்துக்காக உள்ள விஷயம் இந்த வசனத்தை வாசிச்சாலும் உங்களுக்கு விளங்கிடும். ஒசுபிரு நஃப்ஸகம் அல்லதீன யதூன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களோடய உன்னை கட்டுப்படுத்திக் கொள்வீராக, அவங்களோட இருந்து கொள்வீராக. யுரீதுன வஜ்ஹஹு, அவனுடைய திருமுகத்தை நாடி இப்படி செய்கிறார்களே அவங்களோட நீ இருந்து கொள்வீராக. வலா தாது ஐநா கன்ஹும், அவங்களை விட்டு உன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிடாத. உன்னோட இருக்கிறாங்களே அந்த ஏழை மக்கள், அவங்களோடவே இருந்துக்க, அவங்களை விட்டு நீ வந்து வேறு பக்கம் நெஞ்சிடாத, திருப்பிடாத. அதே மாதிரி துரீது ஜீனத்தில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை நாடி நீ அவங்க பக்கம் திரும்பிடாத. எது கவர்ச்சி? பணக்காரங்கள்லாம் இங்கே வந்து சேர்ந்தாங்கன்னா, உயர்ந்த ஜாதிக்காரங்கள்லாம் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு கவர்ச்சி. இந்த கவர்ச்சியை விரும்பி கொண்டு இவங்கள விரட்டி விட்றாத. யார் காலையிலையும் மாலையிலையும் அல்லாவை நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட தான் இருக்கணுமே தவிர நீ யாரை விரட்டிடக்கூடாது. துரி உலா தாது ஐநா கண்ஹும், இவர்களை விட்டு உன்னுடைய கண்களை திருப்பி விடாது. துரி து ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை விரும்பி இப்படி செய்து விடாது. உலா துதி, நீ கட்டுப்படாதே. மண் அகஃபல்னா கல்பகம் திக்ரினா, யாருடைய உள்ளத்தை வந்து நம்முடைய நினைவு கூறுவதை விட்டு நம்ம வந்து மறக்கடிக்க செஞ்சிட்டோமோ அவனுக்கு நீ கட்டுப்படாத. அவன் வந்து நான் உசந்தவன் தாழ்ந்தவன் இருக்குன்னு நினைக்கிறான், அவன் உள்ளத்துக்கு வந்து எல்லா சீல் வச்சுவிட்டான்,
அப்படியான ஒருத்தனுடைய கூற்றுக்கு என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தப ஹவாஹு மனோவீச்சையை பின்பற்றுகிறானே அவனை பின்பற்றாத இந்த ஏழை மக்களோட இரு. இது எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நோக்கத்தில் அதிகமான மக்களை வந்து வென்றெடுக்கலாம் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணலாம்ன்ற ஒரு நினப்பு எல்லா மக்களுக்கு இருக்கல. இது வராமல் கூட அதில் ஆக்கியிருக்கலாம், எதுக்காக இதை செய்கிறான்னு கேட்டால் நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது இருக்காதான், நம்மள்கிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடக்கூடாது, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்த வர மாதிரி நிகழ்ச்சி ஏற்படுத்தி அப்படி செஞ்சால் எனக்கு பிடிக்காது என்று காட்டுவதற்காக அல்லாஹ் இதை செய்கிறான். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க அனுப்பிட்டான், அவங்க திட்டம் போட்டு பிளான் பண்ணி நல்லபடியாக அதை கொண்டு போகிறது தான் பிளான், இஸ்லாத்தை அழிக்கிற முடிவாக எடுப்பாங்க அப்படின்னு நினச்சி அல்லாஹ் விடலை. நான் சொன்னபடி தான் செய்யணும், நீ விரும்பினதெல்லாம் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு கண்டிக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், அந்த இப்னு உம்மு மக்தூம் என்ற கண் தெரியாத ஒரு சஹாபியுடைய சம்பவம் நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இதே மாதிரியான ஒரு ஹதீஸ் தான், அது செய்தி தான். அது என்னென்று கேட்டால், ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, இப்னு கண் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் என்கிறவர் வந்து ரசூல்லாட்ட வர்றார், ரசூல்லா இருக்கிறாங்க, ரசூல்லாவுடைய மக்காவில் இருக்கும் நடக்குது, மக்காவில் இருக்கிற காலத்தில் என் கண் தெரியாத அந்த சஹாபி ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா, யார் ரசூலுல்லா அர்ஷிதுனி, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு எதாவது அறிவுரை சொல்லுங்கள். அவன் கண் தெரியாது வர்றாரு, ரசூல்லாவுடைய இருக்கிற அந்த குரலை கேட்டுவிட்டு இந்த இடத்துல ரசூல்லா என்ன கண் தெரியாதுல குரலை வச்சு கண்டுபிடிச்சிக்குவான் கண் தெரியாத ஆளுக்க, யார் ரசூல்லா அர்ஷிதுனி எனக்கு வந்து ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர்கிட்ட ரசூல்லாட்ட வந்து சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் மின் உலமாயில் முஷ்ரிக்கீன், அப்போ ரசூல்லாவுக்கு பக்கத்தில் இணை கற்பிப்பவர்களில் மிக பெருமுக முக்கியமான பெருமுகர் ஒருவர் கூட இருக்கிறார். ரசூல்லா யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, முஷ்ரிக்கீன்களில் முக்கிய பெருமுகர், பேர் வரல, முக்கியமான அபுஜைகள் அந்த மாதிரியான ரேஞ்சில் உள்ள முக்கியமான ஒரு பெருமுகர் வந்து ரசூல்லாட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ தான் இவர் வர்றார், ரசூல்லா வந்து அந்த முஷ்ரிக்கான ஒரு தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்னு முக்தூம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூரிலன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டுக்கிறவே இல்லை. எனக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அறிவுரை சொல்ல என்னப்பா உனக்கு அறிவுரை வேணும், அப்படி உட்காருப்பா பேசுவோம் அப்படிலாம் சொல்லணும்ல, யூரில் புறக்கணித்து விட்டார்கள். ஒய்யுப்பில் அலல் ஆகரு, அந்தாள் மீது கவனம் செலுத்துகிறார்கள், அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இவரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. கண்ணு தெரியாத ஆள் வர்றாரு, அவரை பொருட்டாகவே எடுத்துக்கிறாமல் ஏற்கனவே பேசி கொண்டிருந்த பிறமுகரோடு என்ன செய்கிறாங்க, கூடுதலை யுக்குபில் அல்லாஹர் அவரை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எக்கூடு அவன்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அ தரா பிமா அக்கூடு பாசன், நீ நான் இந்த கருத்தை சொல்கிறேன் அதில் எனக்கு உனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா, இந்த கருத்தில் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு இந்த பயன் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவர்கிட்ட. இப்போ எக்கூடு அந்த ஆள் சொல்கிறார், இல்லை அப்போ அப்ஜெக்ஷனாக இல்லை இப்படின்னு ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்க மார்க் ஒரு இடத்துல நடக்குது. அந்த மனிதர்கிட்ட ரசூலா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், நான் சொல்கிறேன் இந்த கொள்கையில் எடுத்து அவனுக்கு ஆட்சேபணம் இருக்கா இல்லைங்கிறார். அந்த கொள்கையில் அது என்ன விவரம்னு வரல, பொதுவாக வருது ரசூல்லா ஒவ்வொரு கொள்கையாக சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, அவர் இல்லைங்கிறார். அப்போ நெருங்கி வர்றார், ரசூல்லா சொல்கிற விஷயத்தை என்ன செய்கிறாரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் வர்றார். ஆனால் ரசூல் சொல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வரட்டும் அவர் எதுக்கு நீங்கள் கண்டுக்கிறாமல் இருந்தீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இவர் வேணுங்கிற காரணத்துக்காக வேண்டி அவர் வந்தவரை பார்க்காம கொஞ்சம் உட்காருங்க பேசுவோம் அந்த சொல்கிறேன் அப்படியே சொல்லணும்ல, கண்ணு தெரியாத அதில் வந்து கேட்குறாருன்னு சொன்னால் கொஞ்சம் உட்காருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாவது சொல்லியிருக்கணும். புறக்கணித்தார்கள்ன்றது அங்கே வருது, எப்படி வருது ஹதீஸில், புறக்கணித்து விட்டு அவரோடு பேசி கொண்டிருந்தார்கள்னு சொன்னால் அவரை ஒரு பொருட்டாக ரசூல்லா எடுக்கவில்லைன்னு சொன்னவுடனே, இப்போ ஃபீஹாதா உன்சில, இந்த விஷயமாகத்தான் அபசபத்த வல்லாங்கிற ஒரு சூரா வந்து இறங்கினது என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இது திருமதியில் இடம்பெறக்கூடிய ஆத்தண்டிக்கான ஒரு ஹதீஸ். இந்த அபசபத்த வல்லா என்ன சொல்லுது என்று கேட்டால், இந்த வசனத்துடைய அர்த்தத்தில் உங்களுக்கு எல்லாம் விளங்கி போயிடும். அபச இவர் கடுகெடுத்தார், ஹதீஸிலூட அந்த விஷயங்கள்லாம் வரல, ரசூலுல்லாஹ் மூடலாக சொல்லிட்டு போயிட்டாங்க, அல்லாஹ் என்ன செய்கிறான் போட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்கிறான், அபச இந்த முகம்மது கடுகெடுத்து விட்டார், ஒத்த வல்லா அபஸ்த நீ கடுகெடுத்தாயின்ற முன்னிலையாக கூட அல்லாஹ் சொல்லலை, ஒரு மூன்றாம் நபர் மாதிரி அந்த அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை காட்டுறான். எப்படி அபஸ்த என்று சொல்ல, அபஸ்தண்டா நீ கடுகெடுத்தாயின்னு அர்த்தம், அபசன்னா இந்த ஆள் கடுகெடுத்தான்னு வேற ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி, வேற ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி தோரணையில் பேசுவோம்ல, அந்த மாதிரி பையன் ஒழுங்காக வேலை நடக்கலன்னு சொல்லி மகன் ஒழுங்காக வேலை செய்யலன்னு செய்வோம், இவனுக்கு பாரு திமிரப்பாருன்னு பொண்டாட்டியை சொல்லுவோம். அது எதுக்குன்னு கேட்டால் அவன் மேலே வெறுப்பை காட்டுறதுக்காக வேண்டி. அப்போ வெறுப்பாக இருக்கும்போது நேரடியாக சொல்லாமல் ஒரு மூன்றாம் ஆள் மாதிரி சொல்கிற ஒரு ஸ்டைல் வந்து எல்லா மொழியிலையும் இருக்குது, அரபிலையும் இருக்குது. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அபச
இவர் கடுகெடுத்து விட்டார். அப்போ கடுகெடுத்துருக்குறாங்க, நமக்கு தெரியலை, அந்த அவருக்கும் தெரியாது, கண்ணும் தெரியாது இருக்கிறல, அவருக்கும் ரசூல்லா கடுகெடுத்த விஷயம் தெரியாது. பேசாமல் சைலண்டாக விட்டுருந்து அவர் ரசூல்லா பற்றி தப்பாக கூட நினச்சிருக்க மாட்டார். அப்போ அது யாருக்கும் தெரியாத விஷயத்தை ரப்புக்கு தெரியுமில்ல, அவனுக்கு தெரியுமில்ல, அவன் என்ன செய்கிறான், அபச இவர் கடுகெடுத்து விட்டார், ஒத்த வல்லா புறக்கணித்து விட்டார், அஞ்சாகுல் ஆமா, ஒரு குருடர் வந்தபோது இவர் புறக்கணித்து கடுகெடுத்து விட்டார், நீ கடுகெடுத்து விட்டான்னு அர்த்தம். ஒரு குருடர் வறும்போது அவரை ஒரு இதுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அறிவுரை சொல்கிற உடனே என்ன செய்கிற, நீ கடுகெடுப்பாக முகத்தை வைத்து கொண்டு அவரை நீ அலட்சியப்படுத்தி விட்டாய். ஒமா யுத்ரீக்கல் அல்லஹு எஸ்ஸக்கா, அவர் பரிசுத்தவானாக இருப்பார் என்பது உனக்கு என்ன தெரியும், அவர் பரிசுத்தவானாக இருக்கிறார் என்று உனக்கு எனக்கு தானே தெரியும் சொல்லிவிட்டு, அவ் எதக்கிற அல்லது நீ சொன்ன அறிவுரையை கேட்டு அவர் வந்து பயன்பெறலாம், இப்போ தன்பகு திக்ரா உன்னுடைய அறிவுரையால் அவர் பயனடையக்கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அம்மாமன் இஸ்தகனா, எவன் உன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ, உன்னை மதிக்கலையோ, உன்னுடைய மார்க்கத்தை மதிக்கலையோ, ஃபந்தலகு தசத்தா, அவனுக்கு போய் நீ வழியே சொல்கிற, அவன் மார்க்கத்தை ஏற்றுக்கிறல, அவனுக்கு போய்கிட்டு நீ வழியே சொல்கிற, இவர் ஏற்றுக்கிட்டு வந்து மேலும் நல்லது சொல்லுங்கள், மேலும் நல்லது சொல்லுங்கள், மேலும் சொல்லுங்கன்ட்டு வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு அறிவுரை கேட்டு வந்திருக்கிறார். அந்த ரெண்டும் எல்லாம் வேறுபடுத்தணும். எப்படி, அம்மா மனிஸ்தகனா, யார் உன்னை தேவையற்றவராக மதிக்காமல் இருக்கிறாரோ, ஃபந்தலகுத்த சத்தா, நீ அவருக்கு வழியே போய் சொல்கிறாய். ஒமா அலைக்கு அல்லா எஸ்ஸக்கா, அவன் வந்து பரிசுத்தமாக விட்டால் உன் மீது எந்த விசாரணையும் இல்லை, எதுக்கு போய் எப்படி சொல்ல போகிற, வளைஞ்சு கொடுத்து போய் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். அம்மா மன் ஜாக்க எஸ்ஆ, உன்ட்ட ஓடோடி ஒருத்தர் வருகிறாரே, ஓஹோ யக்ஷா, அல்லாவை பயந்தவராக ஓடோடி வருகிறாரே, ஃபான் தன்ஹு தலஹா, நீ அவர் அலட்சியப்படுத்துகிறாய், இவர் உன்னோட ஓடி வர்றவர் வந்து உன்னை நம்பி ஏற்றுக்கொண்டு அல்லாவை பயந்து உங்ககிட்ட வர்றாரு, இவன் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி வர்றான், சில விஷயங்களை உங்களுக்காக வளைஞ்சு கொடுங்கன்னு கேட்குறக்கு வர்றான். நீ என்ன செய்கிற, அவரை அவன் மீது நீ வந்து அதிகமாக ஈடுபாடு காட்டுகிறாய், இவரை நீ விரட்டி அடிக்கிறாய், மூகத்தை சுழித்து விட்டாய், நல்லா என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். இது அபசவத்த சூறாவில் 80வது சூறாவில் 1-10 வசனம். இப்போ நான் வாசித்தது வந்து 1வது வசனத்திலேருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக கண்டிக்கிறான். இந்த வசனத்தை கூட அறிஞர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல்லா வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு பெரிய ஆதாரம், அவங்க பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அவங்க அவங்களே இந்த குரானை அவங்கள உண்டாக்கியிருந்தாங்கன்னு வைங்க, அவங்கள கண்டிக்கிற மாதிரி ஒன்று இருக்குமா, அவங்களே இந்த குரானை இந்த மார்க்கத்தை உண்டாக்கி இருந்தார்கள்னு சொன்னால் அவங்கள இந்த மாதிரி கண்டிக்கிற விஷயத்தை எல்லாமே அதில் எழுதி வைப்பாங்க, அவருக்கு அல்லாட்டு தான் வந்திருக்குது, இறை வேதம் தான் என்பதற்கு ஆதாரமாக கூட என்ன செய்ய, அதுக்காக கூட அல்ல அதை செஞ்சுருக்கலாம். அப்போ இதுதான் இறை வேதம் என்பதற்கு ஒரு பெரிய சான்றாக இருக்கு. இவ்வளவு கடும் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நம்ம எவ்வளோ பெரிய மதிப்பாக மக்கள் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் முகத்தை கடுகெடுத்தானே எப்படி இருக்கும், அந்த மனிதர் தான் நினைப்பார், கண்ணும் தெரியாத ஆள், மக்கள் தான் என்ன நினைப்பாங்க, கண்ணும் தெரியாத ஒரு மனுஷன் எப்படி நடந்தாங்கன்னு நினைக்க மாட்டாங்க, கண்ணும் தெரியாத ஒரு ஆள்கிட்ட. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் இப்போ கேட்குறவங்களுக்கு ஏன் ரசூல் அப்படி நடந்தாங்கன்னு நினைக்கிற அந்த காலத்தில் வச்சு பார்த்தா நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது, ஆனாலும் அதை அப்படியே மக்கள்கிட்ட எடுத்து வச்சிடுறாங்க, அல்லாஹ் என்னை கண்டிச்சிட்டான், அல்லாஹ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டான், நான் செஞ்ச தப்பு என்று அவர்கள் சொல்லி தான் நமக்கே தெரியும். அந்த குருடர் கண்டுபிடிச்ச வேற ஒரு சாட்சியத்தை வச்சாலும் நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன வழங்குறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவங்க இஷ்டம் போல எல்லாம் நடக்குமாறு விடவில்லை. எல்லாம் நீங்கள் ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்தால் எப்படி அல்லாஹ் கண்டிப்பானோ, நீங்கள் கண்டனத்துக்குரிய ஆவியர்கள் அப்படித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இருக்குமையானால் உங்களையும் கண்டிப்பான், அவங்களையும் கண்டிப்பான். அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுறது, பவரை நிலைநாட்டுறது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய எண்ணமாக இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இதிலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, இது புகாரில் 4912, 6691, 5267 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, ஜைனபுன்ற ஒரு மனைவி அவங்களுக்கு, அந்த ஜைனபுங்கிற மனைவி வீட்டுக்கு போய் அந்த ஜைனபு கொஞ்சம் தேன் சேமித்து வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில், அங்கே போய் டெய்லி போய் என்ன செய்வாங்கன்னா, தேன் குடிக்கிறதுக்கு போயிடுவாங்க, தேனை வந்து ஜைனபுட்டு போய் தேன் குடிக்க போயிடுவாங்க. அப்போ இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன செய்யுது, ஆயிஷா நாயகிக்கு வந்து இந்த கணவருடைய இன்னொரு மனைவிண்டா ஒரு புறம் வரும்ல, நம்ம இருக்கும்போது அங்கே போய் அதிகமாக போகிறாங்களேன்ற ஒரு வெறுப்பு வரும்ல, அந்த வெறுப்பு நெருப்பில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களும் ஹப்ஸாவும், ஹப்ஸா யார், அவங்க ஒரு உமர் அலியினோட மகள், அவங்களும் ஒரு மனைவி, அந்த ரெண்டு மனைவிமாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, பிளான் பண்ணுறாங்க, அடிக்கடி அங்கே போய் தேன் குடிச்சிட்டு வர்றாங்க, இதை வந்து நம்ம நிறுத்தணும், ஏதாவது பிளான் பண்ணி செய்யணும்,
அதனால் ரசூல்லா வந்து உங்ககிட்ட முத வந்தாலும் சரி என்கிட்ட முத வந்தாலும் சரி நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் உங்கள் வாயிலிருந்து ஒரு கருவேலம்பிசனுடைய வாடை வருதுன்னு சொல்லுவோம். தேனை குடிச்சிட்டு வர்றாங்கல்ல, வந்தவுடனே உங்கள் வாயிலேருந்து ஒரு கருவேலம்பிசின் வாடை வருதுன்னு சொன்னோம்னு சொன்னால் அப்போ இந்த தேனை வெறுத்துருவாங்க, இனிமேல் அங்கே போக மாட்டாங்க. அப்போ அவங்க நினச்சிடும், அப்படி சொன்னால் என்ன நினைப்பாங்க, ஓ தேனுக்கு இந்த மாதிரி வாடை இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை உண்டாகு. சைக்காலஜிக்கலாக என்ன செய்கிறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ரசூல்லாவுக்கு. என்ன செய்கிறாங்கன்னா வந்தாங்கன்னா என்ன செய்யணும், நீங்கள் இந்த மாதிரி கருவேலம்பிசன் சாப்பிட்டு வர்றீங்களோ அப்படின்னு நம்ம கேட்போம். என்கிட்ட வந்தால் நாங்கள் கேட்குறோம், உங்ககிட்ட வந்தால் நீங்கள் கேளு அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா அதே மாதிரி செய்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆயிஷா நைட்டை வர்றாங்க. இதை சொன்ன உடனே இல்லையே நான் வந்து தேன் தானே குடிச்சிட்டு வந்தேன், அப்போ தேனுக்கு வந்து இப்படி தேனில் இந்த கருவேலம்பிசனுடைய அந்த மாதிரி வாடகை வரும், அந்த மரத்து எந்த மரத்தில் அந்த தேன் கூடு கட்டுக்கிறதோ அதனுடைய சாயல் லேசாக இருக்கலாம், அவர்கள் அப்படியே அதை நினச்சாங்களான்னு தெரியல. அதை என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் வந்து நான் வந்து தேனை தொடவே மாட்டேன், இனிமேல் தேனை வந்து நான் தொடவே மாட்டேன், இது அல்லாஹ் மேலே சத்தியம், அது வரை சொல்லிவிட்டாங்க தேனை தொடவே மாட்டேன், இது அல்லாஹ் மேலே சத்தியம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. சொல்லிவிட்டு இதை யாருக்குனையும் சொல்லாத, ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க இந்த செய்தி நீ யார்ட்டையும் சொல்லாத, நான் இனிமேல் தேன் பக்கமே போக மாட்டேன். இவங்க நோக்கம் நிறைவேறி போச்சு, அதை நோக்கம் ஜெயினை விட்டு போய் தேன் குடிக்க போகக்கூடாதுன்னு நோக்கம். ரசூல்லாவுக்கு தேன் மேலே வெறுப்பு உண்டாக்கியாச்சு, வெறுப்பு உண்டு. இப்படி ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தில் இது சாதாரண ஒரு நிகழ்வு, அப்போ இந்த மாதிரி செஞ்சால் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவது பெரிய தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதை கண்டித்து ஒரு வசனம் இருக்கிறான். இந்த ரசூலில் அப்படி சொன்னாங்கல்ல, இதை கண்டித்து ஒரு வசனம் இறக்குகிறான். அந்த வசனம் வந்து 66வது சூராவில் 1வது வசனம். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் யா யுஹன் நபியு, முத வசனம் தஹ்ரீம்ன்ற இதுக்கு பேர், ஹராமாக்குதல் அப்படிங்கிற பேர்லேயே சூரா இருக்குது. அந்த சூராவுடைய முதல் வசனம் என்னென்று கேட்டால் யா யுஹன் நபியு, நபியே லிமத்து ஹர்ரிமு, நீ எப்படி ஹராமாக்கலாம், மஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கி இருக்கிற ஒன்றை நீ எப்படி ஹராமாக, தேனை நான் ஹராமாக்கியிருக்கேனா, தேனை வந்து நான் ஹலால்னு சொல்லியிருக்கிறேன், குரான்லே ஷிஃபா அது நிவாரணம் இருக்குதுன்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்போ தேனி தேனி இப்போ தேனின்னு எல்லாம் சூறா இறக்கியிருக்கான்ல, அதில் தேனுடைய தன்மையை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறான், அது தேனில் ஷிஃபா இருக்குன்ற நிவாரணம் இருக்குன்றெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து ஹலாலாக்குனதை வந்து நீ எப்படி ஹராமாக்கலாம், லீமத்து ஹர்ரிமு, நீ எப்படி ஹராமாக்குவாய். ரசூல்லா ஹராமா தனக்கு தான் ஹராமாக்குனாங்க, நல்லா விளைக்கணும். ரசூல்லா வந்து உம்மத்துகளுக்கெல்லாம் நீ தேன் சாப்பிடாதீங்க அப்படின்னு உத்தரவு போடலை, தன்னளவு இனிமேல் நான் தொட மாட்டேங்கிறாங்க. நான் தொட மாட்டேன்னு சொல்வது அல்லாவுக்கு என்ன செய்யலை, நான் தொட சொல்லியிருக்க நீ தொட மாட்டேங்கிற, அது எப்படி நீ ஹராமாக்குவே, தபு தகை மறலாத்த அசுவாஜிக்க, உன்னுடைய மனைவிமாருடைய திருப்தியை நாடி நீ எப்படி அல்லாஹ் ஹலாலாக்குனதை வந்து ஹராமாக்குவாய், அல்லாஹ் கஃபூர் ரஹீம், இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், கண்டிச்சும்புட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னா மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறான், எல்லாம் மன்னிக்கிறவன் அப்படின்னு 66:1 இருக்குது. இதில் வந்து ஒரு சட்டத்தையும் விளைவிக்கணும். அப்போ நம்ம வந்து பிடிக்காத ஒன்றை ஹலாலாக்குனதை சாப்பிடாமல் இருக்குதா குற்றம்னா குற்றம் கிடையாது. நம்ம எத்தனை விஷயங்கள் ஹலால் இருக்கும், மீன் பிடிக்காத ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு இறைச்சி பிடிக்காது, ஒருத்தருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, ஒருத்தருக்கு ஒவ்வொரு பொருள் பிடிக்காமல் இருக்கும், இதெல்லாம் குற்றம் கிடையாது. பிடிச்சி இருந்தும் எல்லாம் ஹலாலாங்கிட்ட தெரிஞ்சு இருந்தும் ஏதோ ஒரு நோக்கத்தை இனிமேல் தொடமாட்டேன்னு சொல்கிறது இருக்குல்ல, பிடிக்காத ஒன்றை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் ஹராமாக்கணும்னு வராது. ஏன்னா எல்லா உணவும் எல்லாருக்கும் பிடிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்த உணவு அந்த தேனுங்கிறது இயல்புலேயே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வைங்க, அதுக்கு எல்லாம் அந்த வசனத்தை இறக்க மாட்டான். நீங்களும் அப்படி இருக்கலாம், நீங்கள் என்ன செய்யலாம், ஒருத்தர் மீன் சாப்பிடாமல் இருக்கலாம், ஒருத்தர் கறி சாப்பிடாமல் இருக்கலாம், அது வந்து நமக்கு உரிமை, ஹலால்னா செஞ்சு தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஹலால்ன்ற ஒத்துக்கொண்டு நமக்கு பிடித்து இருந்து அது விருப்பமாக இருந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக நீ நான் சாப்பிட மாட்டேன் ஹராமாக்கிட்டேன்னு சொன்னால் அது அல்லாவுக்கு கோவம் வருது. இது உனக்கு என்ன ரேட், நான் ஹலாலில் ஆக்கியிருக்கிறேன், உன் மனைவிக்காக நீ ஹராமாக்கிடுவீங்களா அப்படிங்க. லிமத்து ஹர்ரிமு மஹல்லல்லா உலக்க, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனதை நீ எப்படி ஹராமாக்குவாய், தபு தகை மறதாத்த அசுவாஜிக்க, உனது மனைவியுடைய திருப்தியை நாடி நீ எப்படி செய்யலாம் என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ இந்த சம்பவத்தில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவங்க தன்னளவில் கூட இது ஒன்றை ஹராமாக்கிக்குள்ள அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. தன்னளவில் கூட அடுத்தவர் ஹராமாக்குறது அது அதிகாரம் கிடையாது. தன்னளவில் வந்து அல்லாஹ் ஹலாலாக்குன ஒன்றை வந்து நான் இன்னும் ஹராமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் இருக்குன்னா அதிகாரம் இல்லை. அப்போ இதை நம்ம நபிமார்கள் அற்புதம் செய்வாங்க, மந்திரவாதி அவங்க நினச்சதெல்லாம் செய்வாங்க, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப தான் அல்லாவே நடப்பான் என்கிற மாதிரி எல்லாம் கதையை சொல்கிறாங்களே, அது எல்லாம் பொய் என்பதற்கு இது இந்த சம்பவங்கள் ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் இது போன்ற ஏராளமான நிகழ்வு இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.